யாரது ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் வெல்கம் பேக் டு கேமிங் வித் யர்னி ஹல் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஒரு தரமான ஒரு ஆஃப்லைன் பிராங்க் தான் பார்க்க போறோம் நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் ஒருத்தர் வந்தாரு காணோம் இந்த மேட்ச் யாரில் விளாண்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏ ரச்சு அப்புறம் சாம்ஜோ யார் அந்த சாம்ஜோன்னு கேட்டிங்கன்னா ஏஆர் கிங்கு தான் யார் ஏஆர் கிங்குன்னு கேட்பீங்க அது ஏஆர் ருத்ரேஷு பேர் மறுபடியும் மாற்றிட்டார் அவர் ஃப்ரீ ஃபயரில் ஓகே அப்புறம் நான் விளாண்டுருக்கேன் அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா கில்லர் ஃபயாஸ் ஃபை த்ரிபிளைன் பிராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தால் எனக்கு உண்மையிலே த்ரிபிளைன் வந்துருச்சு ஓகே இனிமேல் வரேன்னு சொன்னான் நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன நாக் பண்ணிட்டேன் இனிமே நீ நல்லா நோட் பண்ணிங்கன்னா எல்லா ரவுண்டும் வேறு அச்சுவோ தான் லாஸ்ட்டாக போட்டிருப்பாங்க ஓகே அடுத்த இந்த ரவுண்டு கில்லர் ஃபயர்ஸ் வந்துட்டார் எமோட்டை போடுவோம் கில்லர் ஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா நவுந்துட்டான் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தான் ஆனால் ஃபோனை வாங்கி மறுபடியும் சேவ் பண்ணி விட்டேன் உனக்கு சரி பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுவான் இனிமே வந்துட்டான்ட்டு ருத்ரேஷ் சொன்னார் ஓகே ஃபஸ்ட்டு ருத்ரேஷ் நோக்கு அப்புறம் ஃபயாஸ் நோக்கு அப்புறம் நான் தான் நோக்கு இந்த ரவுண்டு கூட ஏஆர் அச்சு தான் லாஸ்ட்டாக செத்துருப்பார் மூணாவது ரவுண்டு வந்துருச்சு இந்த ரவுண்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு எடுக்க எடுக்க ஸ்டாப் ஆயிரும் ஏ இனிமேல் அடித்ததுக்கப்புறம் தான் நானே பார்ப்பேன் நான் மறுபடியும் திரும்ப ரெக்கார்டிங் போட்டிருப்பேன் இதை முடிச்சிட்டானுங்க ஓகே இந்த ரவுண்டு ஸ்காரும் ஷார்ட்கனும் எடுப்பேன் மூணு குளோவல் வெஸ்ட்டு ஒன்று ஹெல்மெட் ஒன்று யார் அச்சுவ பார்த்தீங்கன்னா டபுள் லேப்டர் எடுத்துட்டாரு சும்மாவே அழித்தபடி போயாடி தான் ஏதாவது டபுள் வெக்டரு போட்டிருந்தோம் அடி இனிமே மேலே விழலை வந்துட்டான் போடு ஹெட் அடித்தா ஓசிக்கல் எடுத்துகிட்டு அவனும் ஏ அச்சு தான் ஏ அச்சு நாக்கு சரிங்க எவனும் நின்றுருக்கான்னு பார்த்தா எவனுமே இல்லை கில்லர் ஃபாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ டபுள் எம் வச்சுருக்காரு ருத்ரேஷ் பார்த்தீங்கன்னா யாரோ அடிக்கிறாரு குரோனாவை போடு ஹெட்டு இன்னும் அடி வேலு இதுன்னு பார்த்தா மண்டை விலை தெரிஞ்சிருக்கு ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு மெடிக்க சுத்துவோம் ஒருத்தருக்கான் முடிச்சிருவார்னு நினைக்கிறேன் முடிச்சிட்டாரு கில்லும் கிடச்சிருச்சு யார் ருத்ரேஷ் தான் எம்விபியே இந்த பேரை வாழும் நுழைய மாட்டேங்குது சாம்ஜோன்ட்டு சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பாருங்கள் பாதி இது குறைஞ்சிருக்கும் ஏன் ஹெட்ஷாட் அடித்தான்னு தெரில போகலாம் இங்கே பார்த்து சென்டோசாவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஓடுங்க ஏன்னா மண்டையை காமிச்சு ஓடும்போது மண்டையிலே அடிப்பான் என்னை தவிர எல்லோரும் ஸ்குவாரில் இங்கே வந்துட்டானுங்க அங்கே போய் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டானுங்க ப்ரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் வெளியே உட்காந்தா விளாடினேன் அதனால் ப்ரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சா ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு ஓகே
சாம் ஜோயில் அதுக்குள்ளே ஒரு நாக்கு அடிச்சிட்டாரு, இன்னும் மூணு பேர் தான் இருக்கானுங்க. இங்கே வரும், ஒருத்தன் படுத்துட்ருக்கான் அடிக்கிறதுக்கு, போடு சரியான ஹெட்டு வேற லெவல், கிலோ எடுத்துப்போம். இங்கே இருக்கான், எங்கே இருக்கான், பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்கான், அச்சு மறுபடியும் வெக்டர் இல்லை நாக்கு. அவர் வந்து முடிச்சிட்டாரு சாஞ்சோல். அங்கே இருக்கான், போடு சரியான ஹெட்டு. அவன் அடிச்ச அடியில் ஹெல்மெட்டே சதறிடுச்சு பாருங்க, ஹெல்மெட்டே இல்லை என்கிட்ட, ஹெல்மெட்டு வாங்கியாச்சு. இங்கே ரவுண்டு எவ்வளோ கிலோ அடிப்பேன்னு தெரில. குலால் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கு, ஆனால் ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஸ்கேட் ஹவுஸ்க்குள்ளே எல்ஷேப் வீட்டுக்குள்ளே ஏறுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்ஷேப் வீட்டுக்குள்ளே தான் ஏறுவேன். அங்கே ஒருத்தவன் ஓடுறான், இப்போ தான் ஓடுறவன். ஒரு 27, ஒரு 28. டே ஏன் ரொனால்டோ போட்ட அடி சரியான அடி, எங்கேருந்து அடிச்சந்தரில் ஃபயாஸை நாக் பண்ணிட்டான். இப்போ க்ரோனா போட்டு ஹீல் பண்ணுவோம், எதுக்கு குளோவல் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவன் பார்த்திங்கன்னா ஓப்பனில் நின்று க்ரோனா பவரை உடச்சிருக்கான், அவனுக்கு ஒரு மண்டையில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அடிச்சிருப்பான், இப்போ குளோவல் போட்டு ரிவியூ பண்ணுறான்னு. கே எல்லோரும் முடிச்சிட்டாங்க, ஏஆர் அச்சு தான் முடித்தாருன்னு நினைக்கிறேன். ஏஆர் அச்சு தான் எம்விபி. கிளாஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் எடுத்துருவேன், ஸ்னைப்பரில் நல்லா ஆடுவேன். ஸ்னைப்பர் மவுண்டேஜ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஊசி போட்டிருக்காரு கீழே. கிளாஸ் ஒன் தானேன்னு சொல்லி லெவல் 3 மஷ்ரூமே கீழே வாங்கி போட்டே இருந்தேன், 2000 காசு வரைக்கும் போட்டே இருந்தேன். அதுக்குள்ள பை ஆப்ஷனை எடுத்துட்டானே, நிறைய இருக்குன்னு பார்த்தா எத்தனை தான் இருக்குது. அங்கே ஒருத்தன் ஓப்பன் நின்றுருக்கான், போடு ஒரு 150 நாக்கு, கீழே எடுத்துருவான். ஏ விளையாடா விளையாடா, அங்கே ஒன்றும் இருந்தான். ஃபஸ்ட்டு கீழே எடுத்துருவான், ஒரு 150. இன்னொரு 150 போச்சுன்னு பார்த்தா நெட்டு ஸ்லோவாக இருந்திருக்கு, இப்போ தான் கீழே கிடச்சிருக்கோம். இன்னும் ஒருத்தந்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான், எங்கே இருக்கான்னு தான் தெரில. இங்கே தான் இருக்கான், ஃபயர்ஸ் முடிச்சிட்டாரு ஏகேல. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.